போதையில் விமான பணிப்பெண் நள்ளிரவில் போலீசுடன் அடிதடி போட்ட சம்பவம் மும்பையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மும்பையைச் சேர்ந்த நீமாலுல்லா என்ற இளம்பெண் ஜெட் ஏர்வேஸ் விமான நிறுவனத்தில் பணிப்பெண்ணாக பணிபுரிகிறார். இவர் தன்னுடைய ஆண் நண்பருடன் காரை ஓட்டிச் சென்று கொண்டிருந்தார். அப்போது சின்சோலி பந்தர் பகுதியில் ஒரு ஆட்டோ மீது அவர் கார் மோதியது. இதைத் தொடர்ந்து விமான பணிப்பெண் நீமாவுக்கும் ஆட்டோ ஓட்டுநருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து நீமாவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போது அவர் குடிபோதையில் காரை ஓட்டி வந்தது தெரியவந்தது. இதனால் போலீசார் நீமாவை கைது செய்ய முயன்றனர். அப்போது நீமாவுக்கும் பெண் போலீசாருக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் ஒரு வழியாக நீமாவை கைது செய்து போலீசார் அழைத்துச் சென்றனர். விமான பணிப்பெண் நீமா போதையில் விபத்தை ஏற்படுத்துவது இது முதல் முறை அல்ல. உடல் ஊனமுற்ற ஒரு பெண் மீது காரை இடித்துவிட்டு அந்த பெண்ணையே அழித்ததாக நீமாவை மும்பை போலீசார் கடந்த ஆண்டு கைது செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.